அரசு அனுமதி பெறாமல் பட்டத்தையோ பலூனையோ பறக்கவிட்டார். 10 லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதிக்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இடம் இருப்பது உங்களுக்கு தெரியுமா? 10 ரூபாய்க்கு மேலான தொகையை கீழே கிடந்து எடுத்துவிட்டு மாவட்ட ஆட்சியரிடம் தெரிவிக்காமல் இருந்தால் உங்களை சிறையில் அடைக்க முடியும் என்பதாவது தெரியுமா? இது போன்று 1500க்கும் மேற்பட்ட காலத்துக்கு ஒவ்வாத அபத்தமான சட்டங்கள் இன்னும் இந்திய அரசியலமைப்பின் பக்கங்களை நிறைத்துக் கொண்டிருப்பதாக தெரியுமா? ஆம், இந்தியா சுதந்திரமடைந்து 75 ஆண்டுகளை கடந்துவிட்டால் பிரிட்டிஷ் ஆட்சியில் அமல்படுத்தப்பட்ட அப்போதைய சட்டங்கள் பல இன்னமும் நடைமுறையில் தான் இருக்கின்றன. இவற்றில் பல சட்டங்கள் அவுடேட்டடாக மாறிவிட்டாலும் இன்னும் நீக்கப்பட்ட பாடில்லை. ஏற்கனவே வாய்தாக்களால் நகர முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கும் இந்திய நீதித்துறையை இந்த சட்டங்கள் மேலும் முடமாக்கி வருவதாக பல ஆண்டுகளாக விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. இது போன்ற பழமையான சட்டங்களை நீக்க இந்திய லா கமிஷன் 1957, 1984, 1993 மற்றும் 2014 ஆகிய ஆண்டுகளில் பரிந்துரை செய்திருந்தது. இந்நிலையில்தான் 2014 பொது தேர்தலின் போது பழமையான சட்டங்களை நீக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தனது தேர்தல் வாக்குறுதிகளில் ஒன்றாக இணைத்தது பாஜக. தேர்தலில் வெற்றி பெற்று பாஜக ஆட்சிக்கு வந்த 6 ஆண்டுகளில் மட்டும் இது போன்ற 1200 சட்டங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இதில் ஆந்திராவில் இன்ஸ்பெக்டர் பதவி கிடைக்க நன்றாக துலக்கப்பட்ட பற்களை கொண்டிருக்க வேண்டும் என்கிற சட்டம் மற்றும் கங்கை நதியில் பயணிக்கும் கப்பல்களுக்கு 12 அணாவுக்கு மேல் சுங்கவரி வசூலிக்க கூடாது உள்ளிட்ட சட்டங்களும் நீக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் மேகாலயா மாநிலம் ஷில்லாங்கில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற மத்திய சட்டத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு வரும் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் காலத்துக்கு ஒவ்வாத பழமையான 1500 சட்டங்கள் நீக்கப்படும் என தெரிவித்துள்ளார். இந்த சட்டங்கள் இன்றைய காலத்துக்கு ஒத்து வராதது என்றும் அரசியலமைப்பு புத்தகத்தில் நீடிக்க தகுதியற்றவை என்றும் அவர் கூறியுள்ளார். மக்களின் வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் இருக்க வேண்டும் என பிரதமர் மோடி விரும்புவதாகவும் சாதாரண மக்களின் வாழ்க்கையில் அரசின் குறுக்கீடு மிக குறைவாக இருக்க வேண்டும் என பிரதமர் மோடி கருதுவதாகவும் அவர் கூறியுள்ளார். மத்திய பாஜக அரசின் இந்த முடிவு ஒரு பக்கம் வரவேற்பையும் இன்னொரு பக்கம் எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு தேச துரோக சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவது அதிகரித்துள்ளது. 2014 53% வழக்குகள் பதிவு செய்யப்பட்ட நிலையில் 2020 அது 73% அதிகரித்துள்ளது. ஆங்கிலேயர்கள் காலத்தில் சுதந்திர போராட்டத்தை ஒடுக்குவதற்காக கொண்டுவரப்பட்ட இந்த சட்டம் இங்கிலாந்தில் 2009 ரத்து செய்யப்பட்டுவிட்ட நிலையில் இந்தியாவில் இன்னும் பயன்பாட்டில் உள்ளது. அதிலும் முன்பை விட தற்போது வீரியமாக பயன்படுத்தப்படுவதாக அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர். இதே போல 144 தடை சட்டம் மற்றும் கருத்து சுதந்திரத்தை பறிக்கும் மத நிந்தனை சட்டம் ஆகியவற்றையும் மத்திய அரசு ரத்து செய்ய வேண்டும் என்பது நீண்ட கால கோரிக்கையாக இருக்கிறது. இதனால் காலத்துக்கு ஒத்துவராத இந்த காலனியாதிக்க சட்டங்கள் மீது மத்திய பாஜக அரசு எடுக்க போகும் நடவடிக்கைகள் என்ன என்பது எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. மின்னம்பலம் .com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.